நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த அரசு பொறுப்பேற்று திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற நிலையில் இருக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலம் அரசிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை. முதலமைச்சர் கையிலே காவல்துறை இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழகம் முழுதும் இன்றைக்கு நடைபெறுகின்ற கொலை கொள்ளை வன்முறை பாலியல் கூட்டு கற்பழிப்பு போதை கஞ்சா போன்ற குற்றங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன, நாள்தோறும் அதிகரித்திருக்கின்றன. போதையால் கஞ்சாவால் இன்றைக்கு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட கஞ்சா விற்றவரை தட்டி கேட்டதற்காக அவர் வீட்டிலே பெட்ரோல் குண்டு வீசியதை நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் சென்னையிலே. அதே போன்று தன் வீட்டு வாசலிலே அமர்ந்து மதிக்கு மது ஏன் தண்ணீர் அடிக்கிறீர்கள் மது அருந்துகிறீர்கள் என்று தட்டி கேட்டதற்காக அந்த குடும்பத்தையே வெட்டி கொலை செய்த சம்பவம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய நிலத்திலே மது அருந்தாதீர்கள் என்று சொன்னதற்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 5 பேரையும் கொலை செய்திருக்கிற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி போதை விற்பனைகளால் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற கஞ்சா போன்ற போதை வஸ்துகளால் இன்றைக்கு வன்முறை கொலை பாலியல் வன்முறை இன்றைக்கு தமிழகத்திலே ஸ்டாலின் அரசிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் செய்யவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. காவல்துறை செயலிழந்திருக்கிறது, முற்றிலுமாக காவல்துறை கோமாவில் சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. எப்படி இருக்கும் காவல்துறை, எப்படி இருக்கும் அங்கே நடக்கின்ற குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து அரசுக்கு தகவல் கொடுக்கின்ற அறிக்கையை கொடுப்பதற்கு வேலை உளவுத்துறையுடைய வேலை. அந்த உளவுத்துறை இன்றைக்கு தன்னுடைய பணியை மறந்து முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. திமுக அரசனுடைய கட்டுப்பாட்டில் சொல்வதற்கு பதிலாக திமுக என்ற ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு உளவுத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. திமுகவுடைய குடும்பத்துடைய எதிர்படியாக இன்றைக்கு உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குற்ற சம்பவங்களை அறிந்து அதை முன்கூட்டியே தகவலை சொல்லி அந்த குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை அதை விட்டுவிட்டு இன்றைக்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்காகவும் அச்சுறுத்துவதற்காகவும் இன்றைக்கு அந்த உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை பின்தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை செய்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் இன்றைக்கு உறவு பார்த்துக் கொண்டிருக்கிறது, வேறு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை செய்ய வேண்டிய உளவுத்துறை குறிப்பா இன்னைக்கு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார், ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் ஒரு காரணம், முதலீடு பெறுவதற்காக போயிருக்கின்றார். அப்ப 10 நாளைக்கு முன்னாடி சென்னையிலே முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினீங்களே, அது எதுக்காக நடத்தினாலும் தெரியல. இன்னைக்கு முக்கியமாக இந்த 2 ஆண்டு காலம் திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம், வன்முறையற்ற நாடாக இருந்த தமிழகம் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வன்முறை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் கூட்டு பாலியல் வன்முறை அதைவிட குடும்பம் கொடுமை இன்றைக்கு ஆணவ கொலை இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
كلي بترقام بيجارة كلي بترقام يوبي كلي بترقام مدماني ترمنم سيدا ترمنم سيدا عند بيني أو كرمو تارلي سيدا كل سيدا سمو ملي نعم ملي نام كلي بترقام ثمنه تلي إذا وين نام أبدي وسمو تي كلي بترقام نام كرمو تي سيدا بين ما تقولت سندوري، إنك سندوري، تلوم سيدا. هذولا أولاد بيج وارتي إلا مرحبان، بس ما تانا. إلا عند سندو برد بانا، كي يعني أشي بانا مودي بيج. هذا برضو قرآن جو بردنا، إلا سماهنا وايران. أنا هال، يمدي كي، وانا تمرة تل، وانا إنديا ولي ناري بيرجند. وانا إنديا ولي ناري بيرجند. عند باسيس هندي كي. எப்படி இந்தியாவை ஒரு நாள் ஒரு மனம் என்று மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு நேரிலே அங்கு ஏற்படுகின்ற இனப்படுகொலை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற செயல் இன்னைக்கு வட இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இங்கே ஸ்டாலினுடைய அரசிலே இந்த தமிழகத்திலே இன்றைக்கு அழகியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசால் தொடர்ந்து இந்த ஆட்சியிலே பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது, தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. தென் தமிழகத்திலே சாதி சண்டைகள் நடைபெறுகின்றன. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களே வீட்டிலே புகுந்து அந்த மாணவ மாணவிகளை அங்கே கொலை நடக்கிறது. தென் தமிழகம் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஜாதி வழியிலே இன்றைக்கு கொழுந்து விட்டு வருகிறது. இடக்கோலத்தில் இன்றைக்கு அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே தாக்குதல் நடத்தப்படுகிறது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.